நம்மளது எப்படி சேர்ந்து உனக்கே தெரியல. நம்மளது ஓட்டு பிள்ளையாரு கோயில் தெரு, புள்ளியாரு கோயில் தெரு, நம்மளது புள்ளியாறு கோயில் தெரு வழியா வந்தா நம்ம அந்த ஊடு அந்த தெருவு. ஆமா ஆமா, நம்ம தெருவுல துபாயில என்ன தொழில் சேர்ந்து கேட்கறேன். அந்த தெருவுல கீரன் சொல்லி உங்களுக்கு என்ன தொழில் இருக்குதா? அடிக்கே இல்ல தொழில் இல்லையா? அதுக்கே படா படா தொழிலும் அப்படி என்ன தரும் மாமா? பெரிய பெரிய தொழிலும் மேலே நேர தப்பு போது சுண்டி மேலே தப்பு தப்பு தண்ணி பண்ண வேலைதான் எனக்கு இப்படி கப்பலும் நாலு கப்பலும் தண்ணி மேலே போதுன்னு தண்ணி மேலே அது மட்டும் இல்ல. யார் என்ன தொழில் செய்யறீங்க? இந்த மாதிரி ஊர் ஊரா திருவிழா போட்டாங்கன்னா இல்ல சுத்தி கிடைக்கிறியா? இல்ல இல்ல அடிக்க, இந்த மாதிரி திருவிழா போட்டாங்கன்னா அங்கே ஒரு ஊருக்கு போறது வேலை நம்மளுக்கும் தண்ணி அடிச்சுட்டு என்ன சுத்துற வேலை இல்ல என்ன வேலை அடிக்க? ஓலை வியாபாரம், ஓலை வியாபாரமா? தோலை வியாபாரம் சொல்றீங்க, ஒரு நாலு கிடைக்குது எந்த கிடைக்குமே? தோலை வியாபாரம், ஓலு வியாபாரம், அங்க போய் தோலை வாங்கிடுவாரு வியாபாரம். ஐயா தோலு வியாபாரம் சொல்றீங்க, அந்த தோலு வாங்கி எங்க வாங்கி எங்க விக்கிற? அரே அடிக்க, ஓப்பன் பிள்ளை ஓல் வாங்கி ஓல் உள்ள ஓல் வைக்கிறேன், வேப்பனி வேலை வாங்கி ஓல் வந்து வேலை வைக்கிறேன். அரே இங்க வேப்பன பிள்ளைக்குதோ? ஆமா வேப்பன பிள்ளை வாங்கி வேலூர், வேலூர், வேலூர். அரே அரே அரே, என் பேச்சு எனக்கே புரியல, என் பேச்சு உனக்கே புரியல. இப்ப எல்லாம் வியாபாரம் செய்யறன்னு சொல்றியே, எங்க நாட்டுக்கு இந்த ஊருக்கு வந்து அங்கிருந்து பைக்ல வந்தியா இல்ல பஸ்ல வந்தியா இல்ல கார்ல வந்தியா இல்ல பாலகோட்டுல வர வழியில பெங்களூர்ல வர ட்ரெயின்ல வந்தியா? அரே பிளைட்ல வந்தியா? பஸ்ல இல்லையா வந்த? பஸ்ல ட்ரெயின்ல கார்ல வந்தா துட்டு யாரு குடுக்கறதோ? அதனால துபாயில இருந்து சைக்கிள்ல வரே. சைக்கிள்யா? அரே ஐயா நீ சொல்ற ஊரோ தொலைவான ஊரு. ஆமா அந்த ஊர்ல இருந்து சைக்கிள் வந்தேன்னு சொல்றீங்க, எங்க வீட்டுல இருந்து யாருன்னா எங்க அம்மா இல்ல எங்க பாட்டி இல்லையா எங்க அக்கா? அதே வரைக்கும் உங்க ஊருக்கு வர வல்ல ஒரு டவுன் இருக்குது, பள்ளம் பள்ளம் பள்ளம். அந்த பள்ளத்துல நம்ம சைக்கிள் வேகமா வருது, வேகமா வருது. வரைக்கே நம்ம சைக்கிளுக்கு பெல் இருக்கு, பிரேக்கா இல்ல, பிரேக் இல்ல, வேகமா வந்துட்டு இருக்குதோ? வேகமா வருது. ஒத்தால உங்க பாட்டி எருமை புடிச்சுட்டு ஏத்தாப்புல வராங்க, வர்றாங்க ஏரிக்கரைக்கு மாடு மேய்க்கலாம்னு வந்துக்குவாங்க. பெல் அடிச்சு, பெல் அடிச்சு, உக்காலுக்கு காது கேட்கல, உங்க பாட்டிக்கு காது கேட்கல, எங்க அக்கா ஏதாவது பேசணும்னுக்குவா, உங்க பாட்டிக்கு சொன்னவே தேவையில்ல. நம்ம சைக்கிள் போய் நேரம் உங்க பாட்டி இதுல ஏறிச்சு, பாட்டி இல்லையா? நானும் போய் உக்காதுல ஏறிச்சு. ஐயா எங்க பாட்டி இல்லதானா? அடிக்கே நம்ம சைக்கிள் என்னாச்சு உனக்கு தெரியுமா? எங்க பாட்டி இடிச்சது எல்லாமே இந்த சைக்கிள் தான் பெருசா போச்சு. நீ சைக்கிள் என்னாச்சுன்னு கேக்குறியே? உன் சைக்கிள் என்ன ஆச்சு? நம்ம சைக்கிளுக்கும் இங்க பாலவோடு ஜிஎச்ல நாலு குளுக்கோஸ் சேர்ந்தோம் கேட்டுக்காங்க. சைக்கிளுக்கு நாலு குளுக்கோஸ் சேர்த்தான். அப்ப எங்க பாட்டி என்ன பண்ண? உங்க பாட்டிய பட்டில சேர்த்திருக்கிறேன். என்னையா ப்ராப்ளம்? உங்க பாட்டிக்கு ஒரு போல்டு காணாம போச்சு. எங்க பாட்டிக்கு போல்டா? அப்புறம் என்ன பண்ண? நானும் சிங்கப்பூர், சிலோனோ, மலேசியா தேடி பார்த்தேன். எங்கயோ தேடி பார்த்தேன். எங்க பார்த்தாலும் போல்ட் சரி வரல, சரி வரல. சுத்தி முத்தி பார்த்தேன், எழு போல்ட் போட்டு பார்த்தா லொடிக்கா லொடிக்கா சரி வர மாட்டேங்குது. உக்காலே மாங்கா லோடு வந்துச்சு ஏத்தி அனுப்பினுக்கிறேன், உக்கா ஊடு போய் சேர்ந்துருப்பான். இதுல வண்டி இருந்துச்சு, உக்கா கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கிற, அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு கேரக்கா அச்சா துட்டு பைசா ஏ Thank you.
தெரியுமா?
மரணத்துல அந்த மிளகா காய் கழுவி வச்சிருக்கே அது சொல்லமான அவளுக்கு அஞ்சு வருஷம் பெண்மணி வந்த மதுரை மேலங்க நீ பாக்கணும் ராஜா என்னத்தாடி மேலங்க எத்தி பேசுறதா கிட்ட இந்த புள்ள லைசன்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாட்டியே.